வணக்கம். தமிழ் இலக்கிய உலகத்தில் பாரதி கிருஷ்ணகுமார் அப்படின்ற பேர் வந்து எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு பேர். பன்முக திறமை கொண்ட ஒரு படைப்பாளி. அவர் ஒரு மிகச்சிறந்த ஆவண பட இயக்குனர். ராமையாவின் குடிசை என்ற பிரசித்தி பெற்ற ஒரு ஆவணப்படத்தை முழுக்க முழுக்க அவர்தான் எடுத்தவர். ஆவணப்பட இயக்குனர், திரைப்படத்துக்கு பங்களிப்பு செய்கிறவர், எழுத்தாளர், பேச்சாளர். ஒரு 40 வருடங்களாக தமிழ் எங்கெங்கே பேசப்படுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் சென்று பேசி வருகிறவர். மகாகவி பாரதி உளமாற காதலிக்கின்ற ஒரு படைப்பாளி. அவருடைய சிறுகதைகளுள் ஒன்றான கல்பனா என்கிற இந்த சின்னஞ்சிறிய கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கதை. இந்த கதையை தான் இன்னைக்கு உங்களுக்காக நான் படிக்க போறேன். படிக்கலாமா? 5ஆம் வகுப்பில் வந்து சேர்ந்ததும் முதல் 3 நாட்கள் நடந்ததை மறக்கவே முடியாது. எங்கள் வகுப்பை தவிர எல்லா வகுப்புகளிலும் பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். நாங்களோ முதல் 2 நாட்களும் மரத்தடிக்கே வந்து விட்டோம். ஒரே பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமுமாக இருந்தது. ஜோசப் வாத்தியார் வகை வகையான பாட்டுகளும் விளையாட்டுகளும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார். நாங்கள் போடுகிற கூச்சலில் பக்கத்து வகுப்புகளில் பாடம் நடத்துவது கெட்டு போகும் என்பதால் பள்ளிக்கூடத்தின் மைதானத்தில் மூலையில் இருந்த வேப்ப மரத்தடிக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார் ஜோசப் வாத்தியார். 2வது நாள் கடைசி மணி அடிப்பதற்கு முன்னால், ஏ பசங்களா, நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்ல? ஆமா சார் என்றும் பெரும் குரலில், இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் இந்த பேரை எதுக்கு வச்சீங்கன்னு கேட்டுக்கிட்டு வரணும். என் பேருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுக்கிட்டு வந்து நாளைக்கு சொல்லணும் என்றார். மறுநாள் ஒவ்வொருவராக தங்கள் பெயரை சொன்னதும் அந்த பெயரை சொல்லி வகுப்பில் எல்லாரையும் ஒருமுறை உறக்க கூப்பிட சொன்னார் ஜோசப் வாத்தியார். ஒவ்வொருவரும் பெயருக்கான காரணத்தை அர்த்தத்தை சொன்னதும் அதை விரிவாக விளக்கி மீண்டும் ஒருமுறை எல்லாருக்கும் புரியும்படி குழந்தை தமிழிலே சொன்னார் ஜோசப் வாத்தியார். எல்லா பெயர்களுக்கு பின்னே ஒரு காரணமும் பொருளும் இருப்பது அன்றைக்கு எங்களுக்கு லேசாக புத்தியிலே படிந்தது. கடைசியாக சார் சொன்னார், பாத்தீங்களா, ஒன்று சாமி பேர் வச்சிருக்கு, இல்லை நாட்டில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேரை தான் ரொம்ப பேருக்கு வச்சிருக்கு. யாருக்கு என்ன பேருன்னு எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். பேரை சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் கூப்பிடணும். யார் பேரையும் எதுக்காகவும் எப்பவும் கேலி செஞ்சு பேசக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் எல்லா பேரும் தெரிஞ்சு போச்சா என்று உரத்த குரலில் கேட்டார். ஆமாம் சார் என்றும் கூட்டமாக. இனிமேல் பேரை சொல்லி யார் யாரையும் கேலி பண்ணி மாட்டீங்க இல்ல? மாட்டோம் சார் என்றும் பெரும் குரலில். சுபாஷ் சந்திர போஸ் என்கிற என் பெயருக்கு காரணம் அவர் நாட்டுக்கு விடுதலைக்கு போராடிய பெரிய தலைவர் என்பதும், தாத்தா அந்த தலைவர் உருவாக்கிய படைப்பிரிவில் வீரராக பணிபுரிந்தார் என்பதும் அம்மா சொல்லி அன்றைக்கு தான் எனக்கு தெரிந்தது. ஆண் குழந்தை பிறந்தால் சுபாஷ் சந்திர போஸ் என்றும், பெண் குழந்தை பிறந்தால் லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்க வேண்டும் என்று அம்மா கல்யாணமாகி வந்த நாளிலிருந்தே தாத்தா சொல்ல ஆரம்பித்து விட்டாராம். அம்மா என்னை எப்போதும் சுபாஷ் என்று தான் கூப்பிடும். அம்மா கூப்பிடுற மாதிரி தான் உறவுக்காரர்களும் வீட்டை சுற்றி இருந்த நண்பர்களும் பள்ளியிலும் கூப்பிட்டார்கள். அன்றைக்கு என் முழு பெயரையும் கம்பீரமாக சொன்ன ஜோசப் வாத்தியார் நேதாஜி பற்றி நிறைய என்னென்னவோ சொன்னதாக நினைவில் இருக்கிறதே தவிர என்ன சொன்னார் என்பது இன்றைக்கு எனக்கு தெளிவாக நினைவில் இல்லை. பிற்பாடு கல்லூரியில் படிக்க வந்த போதும் நண்பர்கள் சுபாஷ் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். வேலை கிடைத்து குரூப் 1 அதிகாரியாக நான் வேலைக்கு சேர்ந்த பிறகு எம்எஸ் சார் என்று சக ஊழியர்களும் எம்எஸ் என்று அதிகாரிகளும் கூப்பிட ஆரம்பித்தார்கள். முழு பெயரும் சொல்லி எப்போதாவது சிலர் கூப்பிடத்தான் செய்வார்கள். யாருமே எப்போதும் கூப்பிடாத விதமாக முதன் முறையாக சந்திரா என்று கூப்பிட்ட சுஜாதாவுடன் தான் எனக்கு காதல் பிறந்தது. அது கல்யாணம் வரை போனதும் அவள் சந்திரா என்று என்னை கூப்பிட்டதால் கூட இருக்கலாம். இப்போதும் யாரும் இல்லாத தனிமையில் சந்திரா என்று அவள் கூப்பிடுகிற தருணம், ஏதோ ஒரு இசைக்கருவியில் என் பெயர் இசைக்கப்படுவது போல உணர்வது எனக்கு ஒரு மிகையற்ற சந்தோஷமாகவே இருக்கிறது. சொந்த வேலையாக சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. டிக்கெட் எடுப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனில் முதல் வகுப்பு பயணிகளுக்கான கவுண்டரில் கையில் ஒரு புத்தகத்தோடு நான் நின்றேன். 10-12 பேர் எனக்கு முன்னே நின்றிருந்தார்கள். நான் தான் கடைசி. எனக்கு பிறகு யாருமே நிற்கவில்லை. 2 முறை வரிசையை ஏறிட்டு பார்த்துவிட்டு கையில் இருந்த கவிதை தொகுப்பை வாசிக்க ஆரம்பித்தேன். இடையில் மீண்டும் ஒரு முறை வரிசையை ஏறிட்டு பார்த்தபோது எனக்கு 4-5 ஆட்களுக்கு முன்னால் ஒரு வசதியான பணக்கார பெண் தன் மகளோடு நின்று கொண்டிருப்பது என் கண்களுக்கு பட்டது. அரக்கு சிவப்பில் கட்டியிருந்த பட்டு புடவையும், நெருக்கி உயர்த்தி கட்டியிருந்த கொண்டையும், நிறைக்க வைத்திருந்த பிச்சிப்பூவும், கனமான ஒற்றை சங்கிலியும், இளம் சிவப்பில் பறந்து கிடந்த பின் முதுகும் என் கண்களை நிறுத்தின. அந்த பெண் ரொம்ப அழகென்று என் மனசு சொன்னது. அவள் முகத்தை எப்படியேனும் பார்க்க தூண்டிக்கொண்டே இருந்தது உள்ளிருந்து ஒரு குரல்.
அவளோ எந்த பக்கமும் திரும்பாமல் நேரே கவுண்டரை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். சட்டென்று மனத்தை அதட்டி அவள் முகம் பார்க்கும் வேட்கையை வெளியேற்றிவிட்டு மீண்டும் புத்தகத்துக்கு திரும்பினேன். வரிசை மிக மெலிதாக நகர்ந்து கொண்டிருந்தது. புத்தகத்தில் காட்டுக்குள் கைத்தடி செய்ய போன ஒரு தச்சன் என்னை கைப்பிடித்து காட்டுக்குள் அழைத்து போனான். நீண்ட அந்த கவிதைக்குள் சொற்களுடன் கூடியதால் உண்டான உணர்ச்சி பெருக்கில் ஒரு சுழல் என்னை தன் பாதைக்கு தடம் ஏற்றி கொண்டிருந்தது. அதன் விசைக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். புத்தகத்தின் மையத்தில் உருவாகி இருந்த சுழலுக்குள் நான் அமிழ்வதை நானே உணரத் தொடங்கிய பரவசத்தில் சூழல் நினைவில் இருந்து நழுவி தப்பி ஓடியது ரயில் நிலையம். முதல் வகுப்பு பயணச்சீட்டு அந்த பெண் எதுவும் சுற்றுப்புறத்தில் இல்லாத தனிமையின் கரையில் என்னை அந்த கவிதை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தது. அளவிட முடியாத வேகத்தில் காட்டாறு போல கவிதை உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. சுபாஷ் என்ற குரல் கேட்டு திகைத்து தலை உயர்த்தினேன். அவளேதான், வரிசையில் முன்னே நின்றிருந்த அவள்தான். என் கற்பனையை விடவும் கனிந்த அழகோடு தான் அவள் இருந்தாள். அவளது மகள் அருகிலேயே நிற்க எனக்கு மிக அருகே நின்றிருந்தாள். அவள்தான் கூப்பிட்டிருக்கிறாள். திகைப்புடன் உள்ளுக்குள் அவளை தேட ஆரம்பித்தேன். என் பெயரை எப்படி கூப்பிடுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்கள் என் வாழ்வில் எந்த காலத்து ஆட்கள் என்று என்னால் ஊகித்து விட முடியும். எனினும் இந்த முகம் எனக்கு தட்டுப்படவில்லை. நீங்க சுபாஷ் தானே என்றால் மீண்டும் எதுவும் பேசாமல் தலையசைத்து ஆமோதித்தேன். உள்ளுக்குள் தேடல் தீவிரமானது. என் தேடல் என் கண்களில் வெளிப்பட்டு இருக்க வேண்டும். என தெரியலையா சுபாஷ் என்றாள் மெல்லிய புன்னகையுடன். அவள் கண்களையே பார்க்க ஆரம்பித்தேன். உடம்பின் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் ஏறி வரும் முதுமை கண்ணின் கருவிழிக்குள் காலடி எடுத்து வைப்பதே இல்லை. கண்ணை சுற்றி கூட கரும் வளையங்களை தீட்டும் காலத்தால் அந்த கருவிழிகளை எதுவும் செய்ய முடிவதில்லை. அவள் கண்களுக்குள்ளேயே நான் அவளை தேடுவதை பெருந்தன்மையோடு அனுமதித்த அவள் எனக்கு உதவும் ஒரு பொருட்டாக மெல்லிய குரலில் ஜோசப் வாத்தியார் என்றாள். அதனை அவள் சொல்லி முடிக்கும் முன்னே நினைவின் தடங்கள் தெளிந்து எல்லா கண்ணும் புலப்பட மெல்லிய குரலில் ஆள்காட்டி விரலை உயர்த்தி கல்பனா என்றேன். விரலோடு சேர்ந்து என் கையை பற்றி கொண்டாள். கனிவோடும் குழைவோடும் மேலும் கீழுமாய் தலையசைத்தபடி சுபாஷ் எப்படி இருக்க, என் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்லு, இது என் பொண்ணு அர்ச்சனா, 5th படிக்கிறா என்று முறையாக மகளை அறிமுகம் செய்தாள். அதற்காகவே காத்திருந்த அந்த குழந்தை இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து நடு நெற்றியில் கை வைத்து வணக்கம் என்றது. நானும் இரண்டு கரங்களையும் கூப்பி குழந்தையின் உயரத்துக்கு குனிந்து வணங்கினேன். குழந்தை ஒரு வசீகரமான புன்னகையை பரிசளித்தது. நல்ல வார்ப்பு என்று எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன். நிமிர்ந்து மீண்டும் கல்பனாவை பார்ப்பதற்குள் கல்பனாவை குனிந்து குழந்தையிடம் கேட்டாள். உன் கிளாஸ்ல உனக்கு யார் பெஸ்ட் ஃப்ரெண்டு? குழந்தை தயக்கமின்றி கௌதம் என்றாள். அதேதான், உனக்கு ஸ்கூல்ல கௌதம் மாதிரி அம்மா ஸ்கூல்ல படிக்கும் போது அம்மாவுக்கு சுபாஷ் தான் ஃப்ரெண்டு என்றாள். குழந்தை மெல்லிய புன்னகையுடன் கல்பனாவின் மீது லேசாக சாய்ந்து கொண்டு இருவரையும் நொடிக்குள் மாற்றி மாற்றி பார்த்த பார்வையில் இதமும் அங்கீகாரமும் முளைத்திருந்தன. மிக மிக நெருக்கமாக நின்று கொண்டு சுபாஷ் ஜோசப் வாத்தியார் இருக்காரா என்று கேட்டாள். இல்ல, போயிட்டார் என்று உதட்டை பிதுக்கினேன். அப்படி ஒரு வாத்தியார் இனிமே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடைக்காது இல்ல? மாணிக்கம், ஆறுமுகம், ரகமத்து, உஷா, நாகரத்தினம், மகேஸ்வரி, பாக்யம், யாரையாவது நீ பாத்தியா? யார் கூடவாவது இன்னும் நீ கான்டாக்ட்ல இருக்கியா? ஸ்கூல் அப்படியே இருக்கா இல்ல மாத்தி கித்தி கட்டிட்டாங்களா என்று கேள்விகளால் நிறைத்தாள் கல்பனா. ரகமத் மதுரையில பெரிய ஆர்டிஸ்டா இருக்கான் கல்பனா. மாணிக்கம் மேல படிக்கல, ஒரு பார்சல் சர்வீஸ்ல கூலியா இருக்கான். உஷா டெல்லிக்கோ எங்கேயோ போயிட்டா. நாகரத்னம் இப்பவும் எங்க வீட்டுக்கு ரெண்டு தெரு தள்ளித்தான் குடியிருக்கு, ஆனா பேசிட்டதே இல்லை. ஏன் பார்த்த பேசப்படாத? பாக்யம் வந்து என்று சொல்ல ஆரம்பித்து அவள் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டதை சொல்லாமல் எங்க இருக்குன்னு தெரியல என்றேன். வனத்துறையில் வேலை பார்த்த அப்பாவுக்கு இடமாறுதல் வந்ததால் 5th வகுப்போடு வேறு ஊருக்கு போய்விட்ட கல்பனா இப்போதுதான் இங்கே வந்ததாகவும் வந்த இடத்தில் என்னை பார்த்து தாழவே முடியாத சந்தோஷம் கொண்டு என்னிடம் பேச வந்ததாகவும் சொன்ன போது என் கைகளை அவள் பற்றியபடியே இருந்தாள். அவள் கரங்களின் வழியே பால்யத்தின் தூய்மையும் நறுமணமும் என் உடலெங்கும் பரவி கொண்டிருந்தன. அவள் என் கரங்களை பற்றி இருப்பதை சற்று தாமதமாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். மென்மையும் குளிர்ச்சியும் சிநேகமும் கூடி கிடந்தது அவளது கை. குழந்தை திடீரென்று கல்பனாவை அழைத்தது. அம்மா, அப்பா வந்துட்டாரு என்று ரயில் நிலையத்தின் வாசலை காட்டியது. குழந்தை கை காட்டிய இடத்தில் நல்ல சிவப்பாய் அழகாய்
உயரமாய் அளவான சதைப்பிடிப்பாய் இடது கையால் வேஷ்டியின் நுனியை பிடித்தபடியும் வலது கையில் ஒரு பெட்டியை ஏந்தியபடியும் முன்வாசலுக்கு நுழைந்து வந்து கொண்டிருந்தார் ஒருவர். அவளது அழகிற்கு ஏற்ற பொருத்தமான துணைதான் என்று நினைத்தபடியே நான் திரும்பினேன். கல்பனாவின் முகம் மாறி இறுகி கிடந்தது. வெட்டுப்பட்ட வாழை மரத்தின் தூர் போல முகம் கருக்க ஆரம்பித்தது. அவனையே திகைத்து பார்த்தபடி அவளது உதடுகள் எதையோ முணுமுணுத்தன. எனக்கு எதுவும் கேட்கவில்லை. சட்டென்று திகைத்து சுதாரித்து இதுவரை பற்றியிருந்த கையை உதறி விடுவித்துக் கொண்டு இரண்டடி பின்னே நகர்ந்தாள் கல்பனா. எனக்கு மட்டும் கேட்கிற மெல்லிய குரலில், அவன் வந்துட்டான், நான் போறேன் என்றாள். நகர்ந்து கொண்டே குழந்தையின் உயரத்திற்கு குனிந்து, அர்ச்சனா அம்மா, இந்த அங்கிளை பார்த்தேன், அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் என்றாள். அதற்காகவே காத்திருந்தது மாதிரி, சொல்ல மாட்டேம்மா என்றது குழந்தை. மீண்டும் ஒருமுறை என்னை திரும்பி பார்த்து, சுபாஷே வரேண்டா என்றபடி விரைந்து நடக்க ஆரம்பித்தாள் கல்பனா. என் கண்களில் பெருகி உருவான கண்ணீர் திரைக்கு பின்னே கல்பனாவும் குழந்தையும் அவனும் போய் ஒளிந்து கொண்டார்கள். ரயில் நிலையம் முழுவதும் பனி மூட்டமாக இருந்தது. கல்பனானா கற்பனா, கற்பனை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதுதான் கல்பனா. அது ரொம்ப அழகான பேர். அழகான பிள்ளைக்கு அழகான பேரை வச்சிருக்காங்க. ஜோசப் வாத்தியார் சொல்லிக்கொண்டே இருந்த குரல் இங்கே இப்போது எனக்கு எப்படி கேட்கிறது? கல்பனா. இந்த கதை ரொம்ப கனமான கதை. பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசுகிற போது நான் பலமுறை கேட்டிருக்கேன், அவர் தேர்ந்தெடுக்கிற சொற்களிலே ஒரு கனமும் ஒரு அழுத்தமும் ஒரு புதுமையும் ஒரு பொலிவும் இருக்கும். எழுதுகிற போதும் கூட அப்படி வந்து விழுகிற அந்த சொற்கள். பள்ளியில் 5ஆம் வகுப்பு கூட படித்த ஒருவனை பார்க்கிற போது, அவனுக்கு பக்கத்தில் போய் நின்று அவன் கையை பிடிச்சிக்கிற போது, அந்த கைப்பிடிக்குள் இருப்பது என்ன, பால்யத்தின் தூய்மை அல்லவான்னு அவர் எழுதுறாருல்ல, அந்த இடத்துல தான் எவ்வளவு தேர்ந்த ஒரு எழுத்தாளர் என்பதை அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார். கவிதைகளாக கொப்பளிக்கிறது. அவர் ஒரு கவிதையை படிச்சுக்கிட்டு இருக்காரு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்க வெயிட் பண்ணுகிற போது. சில சமயம் சில கவிதைகள் நம்ம எங்கேயோ அழைத்து சென்று விடும். அந்த கவிதைகளுடைய உலகத்தில் நாம் இருக்கிற போது நம்மை சுற்றி இருக்கிற உலகம் நமக்கு நினைவுக்கே வராது. அந்த அனுபவத்தை அவர் எழுதுகிறார். தனிமையினுடைய கரையில் கொண்டு போய் சேர்த்தது கவிதை என்று மிக தேர்ந்த கையில் எழுதப்பட்ட ஒரு கதை. ஆனால் எல்லாவற்றையும் விட எனக்கு பிடித்தது அந்த கணவன் வருவதை தூரத்திலே பார்த்த உடனேயே வெட்டுப்பட்ட வாழையைப் போல மாறிப்போன கல்பனாவினுடைய முகம். கற்பனைகளில் சிறந்தவள் என்பதால் கல்பனா என்று பெயர் வைக்கப்பட்ட ஒருவள் யதார்த்தத்தோடு நிஜ வாழ்க்கையோடு எப்படி போராட வேண்டியிருக்கிறது என்பதை சொல்லாமல் சொன்ன இந்த கதை நம் மனசில் தேங்கி கிடக்கின்ற ஏதேதோ ஏக்கங்களை வருத்தங்களை வெளியே கொண்டு வருகின்றது. பால்யத்தின் இனிமைக்கும் தூய்மையான நட்புக்கும் ஈடு இணையே கிடையாது. ரொம்ப நாள் கழித்து அதை பார்க்குற போது அது மனத்தில் மீட்டுகின்ற வீணையின் ராகங்கள் நம்முடைய ஆத்மாவை இன்னும் பரிசுத்தமாக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைப்பதில்லை தானே. நன்றி.